எந்த மேடையிருந்தாலும் சரி ஆண்மக்களை விளாசுவதற்காகவே அவதரித்திருக்கிற அன்பு தங்கை இந்திரா அவர்கள் மானங்கட்ட களி கேட்க போறாங்க. செந்தமிழை உயிரே நருந்தேனே, செயலனை முச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கனில் எனக்கும் தானே. அருமையாக அசாத்தியங்களை சாத்தியமாக்கும் என்ற பெரிய முழக்கத்தோடு அழகான வாசகம். அசாத்தியங்களை நடக்க முடியாதெல்லாம் நடத்திடுவாங்களாம், அசாத்தியங்களை சாத்தியமாக்குவோம் என்ற மிகப்பெரிய முழக்கத்தோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்யா டிவியினுள்ள இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்து சிவராஜனை அடைய பம்பிட்டு பேச்சா, ஆனால் நீங்கள் நாகர்வேல்காரரா? நாகர்கோவில் என்றால் என்ன பொருள் தெரியுமா? நாவை அகம் வைத்து பேசுகிறவர்கள் நாகர்கள் அப்படின்னு, அது மருவிதான் நாகர்கோளானது. என்ன மனசுல இருக்குமோ அதை பேசுற ஆட்களாம். அது பேச்சு அப்படி இல்லையே. தலைப்பு என்ன கொடுத்திருக்கு, இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையிலே இந்த கோவிட் காலத்துல மிகப்பெரிய தொழில் முடக்கம், பொருளாதார முடக்கம், ஏன் கல்வி முடக்கம். இன்னைக்கு கல்வி அமைச்சர் யோசிச்சுட்டு இருக்காரு, இந்த கல்வி ஆண்ட பூச்சி ஆண்டா அறிவிச்சிடலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சமூகம் முடங்கி போயிருக்கிறது. ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத கிருமியால் ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு நடுவர் அழகா ஒரு கேள்வியை வச்சுக்கிறாரு. சமூகம், பொருளாதாரம், கல்வி, இயல்பான வாழ்க்கை பொது முடக்கமாகத்தான் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இல்லறம் எப்படி இருக்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தோம்னா முடங்கி போய்விடவில்லை. முடங்கி இருந்தா திரும்ப நம்ம எந்திரிச்சு இப்படி நின்று இருக்க மாட்டோம். 10 மாசம் கழிச்சு திருப்பி இப்படி உங்களுக்கு ஒரு மேடை கிடைச்சிருக்குமா பொது முடக்கமாக இருந்திருந்தால்? உடஞ்சிருக்கு. எப்படி இருந்திருக்கலாம். ஆனா ஒரு யூடியூப் சேனல் மூலமா அல்லது ஏதாவது ஒரு தொலைக்காட்சி சேனல் மூலமா தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய அந்த புது துவக்கம் ஆரம்பிச்சுதானே இருக்குது. அண்ணன் சொல்லும் போது சொன்னாரு, நிறைய கஷ்டம் இருக்கு வீட்டுக்குள்ளன்னு. ஒருவேளை அவர் பாதியை சொல்லியிருக்காரு, மீதி பாதியை தங்கச்சி சொல்லுவான்னு நினைக்கிறேன். பாதி எல்லாமே பெண்களை, பெண்கள், பெண்கள். அது ஒரு சில, இது கொரோனாவோட கொடிய நோய் நடுவர்களே. நிறைய ஆண்கள் மத்தியில பிரச்சனைனா அது காரணம் பொம்பளை பிள்ளைதான். மனிதர்களை பார்த்த உடனே இப்படியாதான் இருக்குமோ அப்படியாதான் இருக்குமோன்னு பாதி மனபயத்திலே இருக்கும். குடும்பத்திலே இருக்கிறவர்கள்ட்ட கூட நம்மளுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு. இவ்வளோ பெரிய பண முடக்கம் இருந்தது, இவ்வளோ பெரிய தொழில் முடக்கம் இருந்தது, ஆனா வீட்டுக்குள்ள கம்பல்சரியா ஒரு 15 நாள் ஒரு குவாரண்டைன் வச்சிருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அழகான ஒரு சூழ்நிலை கிடைச்சது தெரியுமா? எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சது, எவ்வளவு பெரிய ஒரு, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம், நம்ம கெட்டிக்காரவங்க, நம்ம பொண்டாட்டிக்காகவே நம்ம வாழ்றோம்னு. மனைவி நினைச்சுக்கிட்டு இருக்கா நம்ம புருஷனுக்காக பிள்ளைகளுக்காக தான் இருக்கோம், அவங்களுக்காகவே இல்ல. அது ஒரு அவங்களுக்குள்ளே சேர்ந்து வாழும் போதெல்லாம் இவ்வளவு புரிதல்கள் இல்லாம இருந்துதான் தெரிஞ்சது. ஒரு கேரம் போர்டை வாங்கி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஆனா ஒரு கேரம் போர்டை வாங்கி கொடுத்துட்டு அவங்க அப்பா நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு, அப்பாவும் மகளும் ஒரு டீம், நானும் என் மகனும் ஒரு டீம், இப்படி எதிரெதிர உட்காந்துக்கிட்டு விளையாண்டோம் பாத்தீங்களா, அதுக்குள்ள இருந்த புரிதல், அதுக்குள்ள இருந்த மகிழ்ச்சி மிகப்பெரிய புது தொடக்கத்தை ஆரம்பிச்சு கொடுத்தது. தொழில் முடக்கி உள்ளே அனுப்பிச்சு, வெளியில வந்தா தும்முனா இருமுனா பயம் உள்ள அமுக்குச்சு. ஆனா அது தந்த மகிழ்ச்சியை எதுவும் தரலங்க. புரிதல் அங்க வந்துச்சு, அது பெரிய துடக்கம் தானே, மிகப்பெரிய துவக்கம் இல்லையா? இன்னொரு பெரிய விஷயத்த நான் பார்த்தேன், மிகப்பெரிய மனிதம் துளிர் விடுவதற்கு இந்த காலம், இந்த கொரோனா காலம் பெரிய காரணமா இருந்தது. பூ விற்கிற அம்மா வாசலுக்கு டெய்லி வருவாங்க, யாரும் பெருசா வெளியே போகல, வேலைக்கு போகல, அதனால பூ வியாபாரமே ஆகல. ஒரு சிலர் மட்டும், எங்க தெருவில் இருந்த ஒரு 10 பேர் மட்டும் சேர்ந்து அவங்களும் வாழணும் தானே, சாமி படத்துக்கு போடுறதுக்காவது வாங்குவோம்னு சொல்லிட்டு கம்பல்சரியா வாங்கணும், நாங்களே பேசி வச்சு அந்த தெருவில் இருக்க 10 பெண்கள் சேர்ந்து பூ வாங்கினோம். அப்படி பூ வாங்க வரும்போது காலையில் அவங்க ஒரு சின்ன தூக்குச்சட்டி வச்சுருப்பாங்க. நான் கேட்பேன், இது என்னதுமா தண்ணி கொண்டு வரீங்களா, எங்கேயும் குடிக்க பயந்து போயின்னு. இல்லைம்மா, நம்மளை மாதிரி எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, பேப்பர் போடுறவங்க, இன்னும் சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, துப்புரவு பணியாளர்கள்லாம், அவங்களுக்கு நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வருவேம்மான்னு. நாங்கள் என்ன அழகான மனிதம் துளிர்த்தது, ஏன்னா அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு இருக்க வசதிக்கு ஒரு தூக்குச்சட்டி வச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கு டீ கொடுக்குறாங்கன்னா நான் கொடுக்க கூடாதா? மேல இருந்த பெரிய பிளாஸ்க்கு சின்ன பிளாஸ்க்கு ரெண்டு பிளாஸ்க்கையும் கீழே இறக்கி
எனக்கு அவ்வளவா நல்ல டீ போட தெரியாது. நம்ம வெளிய குடுக்கும்போது இல்ல இல்ல எங்க வீட்டுக்காரர் டீ போட சொல்லி அந்த ரெண்டு பிளாஸ்கையும் நிரப்பி பூக்கார மாட்ட கொடுத்துட்டு மறுநாள் காலையில வந்து குடுங்கன்னு சொன்னே பாத்தீங்களா? இது என்ன அழகான புது துவக்கம். விதிய பாத்தீங்களா? ஒரு டீயே போட தெரியாது அவளுக்கு பேர் தான் பண்டாட்டு. இருக்கட்டுங்க, இல்ல அப்படி சொல்லக்கூடாது நடுவர்களே. இந்திராவுக்கு டீ போட தெரியும், திருவாளர் ஜெயச்சந்திரனுக்கு அதை விட நன்றாக போட தெரியும். அவ்வளவுதான் வித்தியாசம். அது தெரியும். அதே மாதிரிதான் இவரும் சமையல் பண்ணாரு. சமையல் பண்ணி முடிச்சுட்டு ஆளை கிச்சன்ல இருந்து காணும், என்னன்னு பார்த்தா சமையல் முடித்தவுடன் கேஸ் அணைக்கவும் போட்டிருக்கு. இவர் சிலிண்டரை கட்டி பிடிச்சிட்டு நடக்க கொரோனா கத்து கொடுத்தது இது ஒண்ணுதான். சின்ன சின்ன விஷயங்கள் துளிர்க்கும் போது மனசுக்குள்ள அவ்வளவு புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணும் செய்ய முடியாது. வேற ஒண்ணும் இல்லைங்க, நாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தேரடி தெருவுல இருக்கிறோம். சின்ன ஏதாவது ஒரு ஹேர்பின் வாங்கணும்னா கோயில் கடைக்குள்ளதான் போகணும். அப்படி உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா வரிசையை நிறைய பேர் கையேந்திட்டு உட்கார்ந்துருப்பாங்க அந்த இடத்துல. அதுல ஒருத்தர் உட்காந்து ஒரு வயதான ஒரு பாக்குறதுக்கு அசப்பிள்ள எங்க மாமனார் மாதிரியே இருப்பாரு. மாமனார்ல மாமனார் மாதிரியே இருப்பாரு. என்ன அப்படின்னா அவர் சொல்றது எப்பயுமே சட்டமா பேசுவாரு. ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போ டீ குடிக்க அப்படிம்பாரு. ஒரு அரட்டலோட இருக்கும். நான் நம்ம அப்பா வயசுல நம்மளுடைய உறவினர்களுடைய வயதுல அங்க ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இப்படி உரிமையா கேட்கறாருல, 10 ரூபாயில ஒண்ணும் குறைஞ்சு போறது இல்ல. நான் சாமி கும்பிட போறேனா அல்லது கோயில் கடைக்கு போறேனா அவருக்கு தெரியாதே. ஆனா நிறைய நண்பர்கள் இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அவர் வெளியே கையேந்துறாரு, நம்ம உள்ள கையேந்து போறோம், அவ்வளவுதானே. வெளியே இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களை பார்க்காவிட்டால் உள்ளே இருக்க பெருமாள் நம்மை பார்ப்பதற்கான வாய்ப்பே இல்லை. பிச்சைக்காரன் சொல்றான், அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நீங்கள் எங்கள் வீட்டு திண்ணையில் தான் உட்காந்துருந்தேன், ஒருத்தன் வந்து அம்மா தாயே மகாலட்சுமி சாப்பாடு போடுன்னா இல்லை வீட்டு ஆம்பளையார் வெளியே உட்காந்துருக்கு, உள்ளே கட்டிட்டு இருக்க, நீ ஐத்தானில் உட்காந்துருக்காங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. இது இல்லை, இதை தெரிந்து கொள்ளணுங்கிறேன். நான் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொடுப்பேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போகும்போது அவரை திடீர்னு காணோம், என்னடா அந்த மனுஷனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போனேன். நான் உள்ளே போன வேலையை முடிச்சுட்டு கோயிலேருந்து வெளியே வர்றேன். அவர் என்னை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அவருக்கு முழங்கால் வலிச்சுட்டு இருக்கு, உட்காந்துட்டே இருந்ததுனால மெல்ல நடந்து கொடுத்துருந்துருக்கிறாரு. நடந்து போய் பார்த்தீங்கன்னா திருப்பி நடந்து அவர் இடத்துக்கே வர முடியல, அந்த கடையிலே உட்காந்துட்டார். 10 கடை தள்ளி நம்ம ஊரில் தான், 10 கடை தள்ளி ஒரு கடை அந்த கடை தானே. அது கோயில் இருந்து 10 கடையா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடம் தாண்டி இருக்க 10 கடையா தள்ளி இருந்தாலும் சரி, மருத்துவமனையா இருந்தாலும் சரி, ஒரு கடை இருக்குமே, நல்ல கடை, டாஸ்மார்க் கடை, அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறாரு அவரு. அது எப்பயும் போல இப்படி அந்த திருவோட வச்சுட்டு இருக்காரு. உள்ள இருந்து வந்த குடிமகன் குடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லவங்களாராம். சில பேர் இங்கிலீஷ்லயே பேசுவான். தண்ணியை போட்டோடனே பாருங்கண்ணா, வாட் ஐ ஆம் சேயிங் இஸ் வாட் ஐ சே தட் வாட் இப்படி ஆரம்பிப்பான். அது பிரச்சனை இல்லை. சில பேர் அப்பதான் விசாரிப்பான், நல்லா இருக்கலா, இன்னும் நல்லா இருக்கேன்னா, உங்களுக்கு ஒன்றும் வரலன்னா, சுகர் கண்ணத்தி இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, எல்லாம் இருந்து நல்லா இருக்கேன்னா, கால் கை முடக்கலைன்னா எப்படி? அவன் போதையில கேட்கணும். அடிமனத்தில் இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் அது சிறுமூளை கண்ட்ரோல் இல்லாம போனோடனே வெளியில வரும். அவர் கையை நீட்டினோட இவர் என்ன பண்ணிருக்கான், வெளியில வந்த குடிமகன் ஒரு பர்பிள் கலர் காசை கத்திரிப்பு கலர்ல போட்டிருக்கான், 100 ரூபாய். இவருக்கு இந்த கலர் கலரா தொட்டு மாடுனதெல்லாம் பிச்சைக்காரருக்கு தெரியாது. அதிகப்படி 10 ரூபா 20 ரூபா தவிர அவர் எதுவும் பார்த்தது இல்லையா? இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்து வந்தாலும் ஆரஞ்சு கலர்ல தாள், 200 ரூபா தாள் போட்டிருக்கான். உடனே அவர் பக்கத்துல இருக்க பையனை கூப்பிட்டு கே, தம்பி இது என்னது பான் கேட்டிருக்காரு. உடனே தாத்தா இதுல ஒன்னு 100 ரூபா, இன்னொன்னு 200 ரூபா, 300 ரூபான்னு அவருக்கு ஆச்சரியம், பொறுக்க முடியல. 10 நிமிஷத்துக்குள்ள 300 ரூபா கல்லா கட்டிருச்சா? அட ஆண்டாளு, நீ இங்கேயா இருக்க, நான் விவரம் தெரியாம இத்தனை நாளும் தான் அங்க இருந்திருக்கேனே அப்படின்ட்டாரு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள 300 ரூபாய் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், கோயில் எது மற்ற இடம் எது என்று தெரியாமல் போகும் என்று சொன்னால், அந்த இடத்திலே மிகச்சரியான புரிதல் இல்லை, நம்முடைய வாழ்க்கை பயணம் சரியாக இல்லை என்றுதான் அதை கொள்ள வேண்டும். வாழ தெரியணுங்க. மகிழ்ச்சியா வாழ்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிமையான காரியம். நம்ம மகிழ்ச்சியா வாழ்றது எது கஷ்டம் தெரியுமா? அடுத்தவங்கள மாதிரியே மகிழ்ச்சியா வாழணும் நினைக்கிற பாத்தீங்களா, அது மட்டும்தாங்க உலகத்துல கஷ்டமான காரியம். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்மளுக்கு நம்மளுக்கு வாய்த்த மனைவி, நம் பிள்ளைகள், இவர்களோடு நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து பாருங்கள். மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்து ஜெயிக்காம போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, லேசா வேலை பார்த்து ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் இன்னைக்கு முக்கியங்க. அதை குழந்தைகள் நமக்கு சொல்லி தர்றாங்க. ஆனா நீங்க ரெண்டாவது சொன்ன தத்துவத்தை நான் அனுபவப்பட்டிருக்கேன், லேசா வேலை பார்த்து ஜெயிச்சவங்க. கொரோனா டைம்ல ஐயோ பாவம் இவ்வளவு பாத்திரம் தேய்க்கால குடும்பான்ட்டு நான் ஒரு பாத்திரம் தேய்க்க போனேன், ஒரு வாரத்துக்குள்ள பாத்திரமும் விழுந்துட்டு. லேசா ஜெயிச்சவங்க அவங்க தான்.
இருக்கட்டுமே எங்க ஒரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உண்மை மனசாட்சி விரோதம் எல்லாம் சொல்லுங்க நிறைய ஆண்கள் தான் இங்க வந்திருக்கீங்க ஒருவேளை வீட்ல பெண்கள் உட்கார்ந்து ஆரியா டிவியை பார்த்துட்டு இருக்கலாம் கொரோனா காலத்துல ஒரு ஜவுளி கடைக்கு போகாம வேலைக்கு போகாம லீவுன்னு வீட்டுல இருந்துட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 7-78 தடவை டீ போட்டு கொடுத்துருப்பேமே வாங்கி வாங்கி குடிச்சிங்களே அந்த நன்றி இருக்க வேண்டாமாங்க உங்களுக்கு அவங்களும் ஒரு பெண்ணு தானே கொரோனா டைம்ல ஒரு கோயிலுக்கு போகாமனு சொல்லல ஜவுளி கடைக்கு போகாம டாம் ஒவ்வொரு அணைக்கட்டுக்கும் நடுவிலே பெருந்தலைவர் கர்மவீரர் காமராசர் அவர்கள் அணை கட்டுகின்ற பொழுது எல்லாரும் அவரை குறப்பட்டுக்கிட்டாங்க குறிப்பா விவசாயிகள் பேசும்போது இன்னைக்கு விவசாயிகள் பேசுறத கேக்குறதுக்கு ஆள் இல்ல அன்னைக்கு விவசாயிகள் பேசுறத கேக்குறதுக்கு நிறைய நல்ல தலைவர்கள் இருந்தாங்க அப்ப அவர் போய் அவங்ககிட்ட விளக்கம் கேக்குறாரு சொல்றாங்க டாம் கட்டி தண்ணிய உயர இருந்து கீழே விட்டு அதுல கரண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி அவர் எடுத்து தண்ணியில இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சிட்டீங்கன்னா எப்படி பயிர் வச்ச விளையும்னு கேட்டாராம் ஒருத்தர் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க இதுக்கு யாராலும் பதில் சொல்ல முடியல அப்புறம் அவ காமராஜர் சொன்னாராம் நீ என்னைக்காவது அருவியில குளிச்சிருக்கியான்னாராம் ஏழப்பட்டவர் அவர் இல்ல நான் எங்கேயும் குளிக்கலன்னாராம் எங்கேயாவது உங்க ஊர்ல மச்சு வீடு இருக்கா மொட்டை மாடியில இருந்து விழுகிற தண்ணியில குளிச்சிருக்கியாவே அப்படின்னாராம் அது குளிச்சிருக்கேன் அப்படின்னாராம் அவர் கேட்டாராம் எவ்வளவு எளிமையான சாதாரணமான மனிதர்களிடத்திலே போய் நெருங்கி அவரால் பேச முடிந்திருக்குது பாத்தீங்களா அதனாலதான் மற்றவர்கள் எல்லாம் பெருந்தலைவராக இருந்த போது அவர் ஒருத்தரை மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் பெருந்தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவர் போய் பேசிட்டு அந்த மொட்டை மாடியில குளிச்சியான்னு கேக்குறாரு ஆமா குளிச்சேனாரு குளிச்ச உடனே எப்படி இருக்கும்னா குளிச்ச உடனே ஒரு உற்சாகமா இருக்கும்னாராம் இந்த அப்படி உச்சியில தண்ணி விழுந்த உடனே ஒரு உற்சாகம் இருக்குதுல்ல அதனால அந்த தண்ணியில தான் சத்து குறையுமான்னாராம் இல்ல குறையாது என் அழுக்கு வேணா போயிருக்கும்னாராம் அது மாதிரிதான்டா இதுவும் பெரிய பெரிய பிசிக்ஸ்ல கெட்டிக்காரங்க இயற்பியல் வல்லுநர்கள் சொல்றாங்க இதுக்கு பேரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் தத்துவமா தண்ணி உச்சந்தலில சல்லுன்னு அருவி தண்ணியில குளிச்ச உடனே நமக்கு ஒரு புத்துணர்வு வருது இல்லையா அதுக்கு பேரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் தத்துவம் அதை படிக்காத மேதை ஒரு பாமரனுக்கு புரிய வைத்தார் என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நேசிக்கின்ற பொழுது அவர்களுக்காக நாம் வாழ்கிறோம் என்ற போது மனதுக்குள்ளே மிகப்பெரிய நிதானமும் ஒரு தெளிவும் வந்துவிடும் என்று சொன்னால் இது இந்த கொரோனா காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புது தொடக்கமாக நான் பார்க்கிறேன் சாதாரண குப்பை கூட்டுறவங்க ஒரு சாக்கடை அழுறவங்களையெல்லாம் ஒரு அலட்சிய பார்வையோடு பார்த்த பார்வைகள் நமக்குள்ள இன்னைக்கு மாறிடுச்சு இல்லையா அவங்கள துப்புரவு தொழிலாளர்கள்னு சொல்றது இல்லையே தூய்மை பணியாளர்கள் என்று அழைக்கிறோமே இது எவ்வளவு பெரிய புது தொடக்கமாக நான் பார்க்கிறேன் இல்ல அவர்களையும் கூப்பிட்டு மாலை அணிவித்து அவர்களுக்கு பரிசு மரியாதை செய்யக்கூடிய இது உணர வைத்ததே எத்தனை கோவில்கள் எத்தனை சாமிகள் இருக்கிறது எல்லாவற்றையும் கதவடைத்து விட்டோம் மனிதம் என்ற மிகப்பெரிய சக்தி கடவுளாக உலாத்த ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் இது பொது முடக்கமாக நான் பார்க்கவில்லை மிகப்பெரிய புது தொடக்கமாகத்தான் எனக்கு தெரிகிறது ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா அதான் வெளிநாட்டுல வேலைக்கு போன பிள்ளை பார்க்க வர்றான் திடீர்னு ஒருனா வர்றான் வீடு பூட்டி இருக்கு 3 மாசமா அவ்வளவா பேச்சுவார்த்தை இல்ல வீடியோ கால் பண்ணுவாங்க ஒண்ணுமே இல்ல என்ன வீடு போய் பார்த்தா பூட்டி கிடக்கு பக்கத்து வீட்டு அங்கிள்கிட்ட போய் கேறீங்க அப்பா அம்மாவை எங்க அப்படின்னே அவங்க ஒரு முதியோர் இல்லத்து அட்ரஸ் தர்றாங்க அவங்களுக்கு அந்த பையனுக்கு உனக்கு ரொம்ப வருத்தம் எங்க அப்பா ஒத்தைக்கு ஒரு பிள்ளைன்னு எப்படி படிக்க வச்சாங்க எவ்வளவு வாங்கி கொடுத்தாங்க எப்படி தூரமா வேலைக்கு அனுப்புனாங்க நான் பதிலுக்கு நல்லா வச்சுக்கணும்னு நினைச்சனே இவர் எப்படி முதியோர் இல்லத்துக்கு போகலான்னு போய் பாக்குறாங்க அங்க போய் பார்த்தா நம்ம வயசு இருக்கிற ஆட்களோட பழக்கம் நம்மளுக்கு என்ன புரியுமோ அது அவங்களுக்கு புரியும் நம்ம என்ன படிக்கிறோமோ அதை அவங்க படிப்பாங்க நம்ம எந்த இளையராஜா ஹிட்ஸ் பழைய பாடல்களை விரும்பி கேட்கிறோமோ அதை கேட்கக்கூடிய ஒரு அருமையான கூட்டத்தோட ஜாலியா இருக்காங்க முதியோர் இல்லங்களை வேண்டாம் தப்புன்னு பார்த்த இந்த சமூகத்திலே ஒரே ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை ரெண்டு தூரத்துல வேலை காரணமாக எங்கேயோ திருமணம் காரணமாக எங்கேயோ இருந்துட்டா என் வயது ஒத்தவர்களோடு நான் மன மகிழ்ச்சியாக என் குடும்ப வாழ்க்கையை இன்னொரு இடத்துல என்னால் இணைத்துக் கொள்ள முடியும் என்று ஒரு தம்பதியர் காட்டியிருப்பதாக அந்த கதையினுடைய பதிவு அமைந்திருந்தது இதெல்லாம் முடக்கம்னு நீங்க நினைச்சா அது இது என்ன முடக்கமோ தெரியாது பிடிவாதமான வாத முடக்கம் தான் அது ஆனால் எங்களுக்கு இது புது தொடக்கமாகத்தான் தெரிகிறது இந்த கொரோனா இந்த இந்த நெருக்கடியான காலம் இந்த பொருளாதாரத்தினுடைய தாழ்வான காலம் புதிய புதிய சிந்தனைகளை தருகிறது ஆசிரியர் முன்னாடி உட்கார்ந்து படிக்கும் போது நல்லா இருக்குமா ஆன்லைன்ல படிக்கிறது நல்லா இருக்குமா ஆசிரியரை பொறுத்திருக்கு
நல்ல பதில். அதனால தான் நீங்க நடுவரா இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஆனா ஆசிரியர் முன்னாடி உட்கார்ந்திருக்கும் போது தான கல்வி நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டிருந்தோம். இன்னைக்கு அது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கறத விட வேற வழியே இல்ல. ஆன்லைன் கல்வி பிள்ளை படிக்குதா இல்லையா? ஏய் போனை தொடாத, ஒழுங்க படி, போனை தொட்ட கைய ஒடிச்சிருவேன்னு சொன்ன அம்மாவும் அப்பாவும் ஏலே கொஞ்ச நேரம் இந்த போன் எடுத்து பாருடா, டீச்சர் ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்காங்கடா, இவர் டீச்சரை பாத்துக்கிட்டு இருக்காரு ஆன்லைன்ல. அவ தாத்தா இல்ல ரொம்ப நேரமா அந்த அம்மா கூவிக்கிட்டே இருக்கடா, இந்த வாத்தியார் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்காருடா வாடா. இவன் சொல்றான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், பிள்ளைங்க படிக்கலன்னு கம்ப்ளைண்டே கிடையாது. ரொம்ப சுவாரஸ்யம். இவர் இன்னைக்கு தானே சொன்னாரு, நான் நேத்தே யூடியூப்ல இதை எடுத்து பார்த்துட்டேன். ஒரே பாடத்தை ஆசிரியர் நடத்துறதுக்கு முன்னாடி, கல்வி தொலைக்காட்சியில பாக்குறதுக்கு முன்னாடி, இன்னும் அந்த சப்ஜெக்ட்ல வல்லுநர்களாக இருக்க ஸ்காலர்ஸா இருக்கக்கூடியவங்க 10 யூடியூபை எடுத்து வச்சு பார்த்து அவ்வளவும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துலதான் இந்த ஒரே ஒரு சின்ன ஸ்டெப்ல தான் வாத்தியார் சொல்றதுக்கும் நான் நேத்து பார்த்த யூடியூப்லயும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றான் பாத்தீங்களா. அதனாலதான் ஒரு கவிஞன் சொன்னான், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வெறும் 24 மணி நேரம் வித்தியாசம் தான். இன்னைக்கு நான் படிச்சுட்டு போய் நிக்கலனா நாளைக்கு இன்னைக்கு இருக்க தலைமுறை படிச்சுட்டு வந்து நிப்பான், அவன் கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது என்று சொன்னான். இது எப்படி பொது முடக்கமாக இருக்க முடியும்? அழகான பொது துவக்கம் இல்லையா இது? நீங்க நினைச்சா உங்க பக்கத்துல இருக்க பள்ளிக்கூடத்துல தானே படிக்க முடியும், இப்ப உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கல்லூரிக்கு தானே போக முடியும், அல்லது அடுத்த மாவட்டத்தில் இருக்க கல்லூரிக்கு தானே போக முடியும். இன்னைக்கு என்னுடைய பிள்ளைக்கு நான் அடுத்த பிஜிய அமெரிக்காவில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியிலே, மேபி அது ஏழாக கூட இருக்கலாம், ஏழு யூனிவர்சிட்டியில கூட என்னால் அட்மிஷன் போட முடியும். காரணம், ஆன்லைன் கல்வி என்ற மிகப்பெரிய புது தொடக்கம் தான் அதுக்கு காரணம் என்று சொன்னால். பள்ளிக்கூடம் போறதை விட இது கொஞ்சம் வசதியா தான். ஆமா, அவனுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கும் கூட அந்த குழந்தை வீட்டுல வந்து சொல்லுது, அம்மா நம்ம அப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பாதம்மா. ஏம்மா அவர் என்ன கூப்பிட வரான்னு டீச்சரை விட்டு வரவே மாட்டேக்காரு. இது இது சாத்தியப்படுகிறதா இல்லையா? டீச்சர் பொறுத்து சாத்தியம். மகிழ்ச்சியாக வாழ்வது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது, அதற்கு நாம் நிதானப்பட வேண்டும், பதட்டப்பட வேண்டாம், அடுத்தவங்களை நம்ப வேண்டாம், நம்மளை நம்புங்க. இப்ப சிவராஜ் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, பூட்டை உடைக்கிறதுக்கு உடனே உடைக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, சுத்தியில வச்சு ஓங்கி அடிக்க வேண்டி இருக்குங்கிறாரு. நான் சொல்றேன், அதே பூட்டை சாவியை வச்சு திறந்துட்டு போங்களேங்க. சாவி அன்பாக இருக்கலாம், அந்த சாவி தன்னம்பிக்கையாக இருக்கலாம், அந்த சாவி முயற்சியாக இருக்கலாம், என்னால் முடியும் என்ற எண்ணமாக இருக்கலாம், வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். இன்றைய சூழ்நிலை அல்ல, என்றைய சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கை என்பது முடங்கவே முடங்காது, ஒரு காலம் முடங்காது, அது புது துவக்கம் தான் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.